இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வாழ்த்தின் முதலாம் நாளில் தேவனை பொழுது கொள்ள முடியாது. இப்படி வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கடந்த வாரத்தில் நாம் ஒரு புதிய தொடரை துவங்கி இருக்கிறோம். தொழுகையை குறித்ததான செய்தியை கேட்க முடியாய். இந்த நாளில் இரண்டாவது தொடரில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் தொழுகையின் முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி கவனித்தோம். இந்த வாரத்தில் தொழுகையினுடைய அணுகுமுறை, சரியான அணுகுமுறை எப்படி என்பதை இந்த நாளில் நாம் கவனிக்க இருக்கிறோம். இந்த ஒரு தொடர் ஒருவேளை நமக்கு துவக்க காலத்தில் ஒரு நமக்கு ஆரம்பம் அற்பமாக இருப்பது போல தோன்றினாலும், போக போக தொழுகையின் முக்கியத்துவம், தொழுகையினுடைய அவசியம், தொழுகையின் ஆழம், அதனுடைய பகுதிகள் ஒவ்வொன்றும் மிக அதிகமாக நாம் இந்த தொடர்களை கற்றுக்கொள்ள முடியும். முக்கியத்துவம் என்ன என்று கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் தொழுகையின் அணுகுமுறை, சரியான அணுகுமுறை என்ன என்பதை நாம் கவனிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். John chapter 4 verse 24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தமிழில் வாசிக்கிற இந்த வசனம், ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு முக்கியமான ஒரு பதம். பழக்க வழக்கத்திலே அது மெலிந்து போய்விட்டது என்று நான் சொல்ல முடியும். பழக்க வழக்கத்திலே மெலிந்து போய்விட்டது, அதாவது கவனம் கவனிக்க முடியாத வண்ணம் அது மெலிந்து அல்லது மலிந்து விட்டது என்று சொல்ல முடியும். ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்கிறது, God is spirit and they that worship him must worship in spirit and truth. Can someone read? God is spirit and his worshippers must worship in the spirit and in truth. பார்த்தீங்களா, must worship அந்த வார்த்தை நாம் தமிழில் வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருந்தாலும் அது அவசியம் என்கிற பொருளில் நாம் உணர்ந்து கொள்வதல்ல. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் கட்டாயம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். He must worship in spirit and truth. கட்டாயம் ஆவியோடும் கட்டாயம் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அவசியம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு ரெண்டு கிரைட்டீரியாவை அங்கு கொண்டு வருகிறார், இரண்டு விதமான கிரைட்டீரியாவை கொண்டு வருகிறார். எப்படி? முதலாவது அவர் சொல்கிறது, ஆவியோடு கட்டாயம் தொழுது கொள்ள வேண்டும். ஒரு முறையை அவர் கொண்டு வருகிறார். ஆவியோடு என்று சொன்னாங்க, என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடுகள், நான் என்கிற அந்த மனுஷன் முழுவதுமாக ஒருங்கிணைக்கப்பட்டு ஆவியோடு நான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவியா இருக்கிறது, எங்கு அந்த சிந்தனை இருக்கிறது, எங்கு அதனுடைய யோசனை இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக தேவனை நான் தொழுது கொள்கிறேன் என்கிற ஒரு முறையை, ஒரு அணுகுமுறையை அவர் கொண்டு வருகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, உண்மையை, உண்மை என்று சொன்னால் ட்ரூத் என்று சொன்னால் சத்தியம், சத்தியத்தின்படி நான் தொழுது கொள்ள வேண்டும். சத்தியத்தின்படி, கட்டளையின்படி, என்ன எழுதியிருக்கிறதோ, எப்படி எழுதியிருக்கிறதோ, எந்த வகையில எழுதியிருக்கிறதோ, அந்த வகையின்படி என்னுடைய ஆவியிலே ஆவியை நான் ஒருங்கிணைத்து சிந்தனையோடு சரியாக சரியான முறையிலே நான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஒரு ரைட் ஆக்ஷன் வித் தி ரைட் ஆட்டிடியூட் வர்ஷிப் மஸ்ட் பீ டேக்கன். அதான் அங்க கொடுக்கப்படுகிறது, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பது. He demands right action. He demands the right attitude. அப்போ என்ன ரைட் ஆட்டிடியூட், என்ன சரியான அணுகுமுறை என்பதை நாம் அறிந்து கொள்ள தேடும் பொழுது நாம் அதை கண்டுபிடிக்கப்படுகிறது. எதற்கு நாம் இங்கு உட்கார்ந்திருக்கிறோம்,
நிறைவா தெரியும் காலையில முதல்ல நாங்க போகல போய் ஜெபிக்கல ரெண்டு பாட்டு பாடல போயிட்டு நான் வந்து ரெண்டு செய்தியை கேட்டுட்டு நான் வீட்டுக்கு வரலன்னா எங்களுக்கு வந்து ஏதோ இழந்தது மாதிரி இருக்கும். அதனால நாங்க போகணும். நமக்கு அது கேட்கும் பொழுது சந்தோஷமா இருக்கும். ஆமா கரெக்டா தான் சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கறத நம்ம கீழே பார்க்க போறோம். சிலருக்கு நாங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஆலயத்துக்கு போயிடுவோம். அதை நாங்க தவற மாட்டோம். அது எங்க அப்பா அம்மா எங்களுக்கு கொடுத்த ஒரு பழக்கம். அதனால அதை நாங்க மீற மாட்டோம். அதை எங்க அப்பாவுடைய கட்டளைக்கு மீறினது மாதிரி. அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா எங்க அப்பா என்னை வரட்டு வராதுனால நாங்க போயிடுவோம். சிலருக்கு என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து எல்லாரையும் ஒரு இடத்துல வச்சு பார்க்க முடியும். ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நம்ம தனித்தனியா விசாரிக்கிறத விட ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோம்னு சொன்னா எல்லாரும் அங்க வந்துருவாங்க. நாலா திசையில இருந்து அத்தனை பேரும் வந்துருவாங்க. அவங்கள போய் எல்லாரையும் ஒரு மாதிரி வணக்கம் சொல்லி கையை பிடிச்சிட்டு எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டுக்கு வர முடியல, டைம் இல்ல, அதனால இங்க வந்து பாத்துட்டேன். அட்லீஸ்ட் ஒரு சோசியல் கேதரிங் அனைவருக்கு அது அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தரை நினைவு கூறும்படியாக தேவனை தொழுது கொள்ளும்படியாக போவதை காட்டிலும் ஒருவரை பார்த்து விசாரிப்பதிலே அவர்களுக்கு மிக அக்கறை உண்டு. பகிரங்கில் அவர் அம்மா ஒரு வாரமும் தவறாம வருவாங்க. அதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்ஸ்லயும் கலந்துக்குவாங்க. எங்களது 7 to 9 ஒன்பது மணிக்கு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொன்று ஆரம்பிக்கும். அங்கேயும் உட்காருவாங்க. அதுக்கப்புறம் 11 ஆரம்பிக்கல உட்காருவாங்க. எல்லா மீட்டிங்லயும் உட்காருவாங்க. எல்லா தமிழ் வழி தொழுகை ஆராதனைகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னம்மா இந்த அம்மா வந்து இவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. இல்ல அவங்க வந்தாங்கன்னா காலையில வந்தாங்கன்னா நமக்கே ஆக்சுவலா ரெண்டாவதுல தான் அவங்க வர்றாங்க. நமக்கு முன்னாடியே அவங்க உட்காந்துட்டு தான் வர்றாங்க. எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்களே. கடைசியா அவனால அந்த ஆர்வம் தாங்காம நான் கேட்டுட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்ல பிரதர், ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி கூடுகையில அவங்கள பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் நாங்க சீட்டு பிடிச்சிருக்கிறோம். அந்த சீட்டு பிடிக்கிறதுக்கு எல்லாரையும் அங்க பார்த்து நான் அவங்க காசை வாங்கிடுவேன், கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துருவோம். அப்ப அந்த நோக்கம் எதற்காக இருந்தது? ஆர்வம் காட்டுவது எதற்கு? சீட்டு பிடிக்கிறது. தேவனை எதற்காக தொழுக கூடி வருகிறோம்? ஜனங்களை ஒருவர்கள் பார்த்துக் கொள்வதற்கா, இல்ல நல்ல ஒரு செய்தி கேட்டுட்டு போறதுக்கு? வந்தோமா பாட்டு பாடினோம், நல்ல செய்தியை கேட்டோம், காணிக்க போட்டோம், கர்த்தருடைய பந்தில கலந்துக்கிட்டோம், போயிட்டோம், அது நம்மளுடைய நோக்கமா இல்ல கேதரிங் நோக்கமா? எதற்காக நாம் போடுகிறோம், தொழுது கொள்ள கூடுகிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் ஏன் நாம் தொழுது கொள்ள வேண்டும், எதற்காக தொழுது கொள்ள வேண்டும்? தொழுகையிலே நடக்கக்கூடிய பகுதிகள் இவைகள் எல்லாம் பாடுவது, ஜெபிப்பது, வசனங்களை கேட்பது, வசனங்களை வாசிப்பது, கர்த்தருடைய பந்தில கலந்து கொள்வது, காணிக்கை செலுத்துவது, இதெல்லாம் தொழுகையிலே உள்ள பகுதிகள். ஆனால் நாம் ஏன் தொழுது கொள்ள வேண்டும், தேவனை நாம் ஏன் தொழுது கொள்ள வேண்டும்? நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு ஊழியக்காரரோ அல்லது ஒரு வயதான மனிதரோ அல்லது ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த ஒரு மனிதரோ, ஒரு டீச்சர், நம்மளுடைய பள்ளிக்கூட வாத்தியாரோ அல்லது ஹெட்மாஸ்டரோ திடீர்னு அந்த அறைக்குள்ள நுழைந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே எந்திரிச்சிடும், உடனே எந்திரிச்சு நிற்போம். ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க, வாத்தியாரை பார்த்தோன்னா உடனே குட் மார்னிங் சொல்லணும். நைட்டு பார்த்தாலும் குட் மார்னிங் சொல்ற ஆளுங்க உண்டு. அவ்வளோ பயம். என்ன முதல்ல பார்த்தா குட் மார்னிங் அப்படின்னு அந்த காலத்துல
சின்ன வயசுல அர்த்தம் புரியாத காலத்துல சொல்லி கொடுப்பாங்க. முதல்ல பார்த்தா நீ குட் மார்னிங், அப்புறம் தான் நீ வந்து குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங்லாம் சொல்லணும். கடைசியா குட் நைட் சொல்லணும்னா காலையிலே குட் நைட் சொல்லிட்டு போறவன் இருக்கான். அர்த்தம் புரியாமல் அந்த ஒரு மரியாதையை வளர்த்து விட்டது. குட் மார்னிங் அப்படிங்கிறது மார்னிங் உனக்கு காலை, இந்த காலை உனக்கு நல்லா இருக்கட்டும், மாலையை பார்த்தா இந்த மாலை உனக்கு நல்லா இருக்கட்டும், மதியம் பார்த்தா இந்த மதியம் உனக்கு நல்லா இருக்கட்டும், ஒரு வாழ்த்துதல். ஆனால் அவர்களை மரியாதைக்காக சொல்லிக் கொடுக்கிற அந்த பழக்கத்தை சிறு வயதிலே நாம் துவங்கிறோம். எதற்கென்றால் அவர்கள் மதிக்கப்படுகிறவர்கள், மதிக்கப்படுகிறவர்கள். பெரியவர் மதிக்கப்பட வேண்டும், வாத்தியார்கள் மதிக்கப்பட வேண்டும். ஆகவே நாம் எழுந்திருக்கிறோம், ஆகவே அவர்களுக்கு வந்தனம் சொல்கிறோம், ஆகவே அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். உங்களுடைய நாள் நல்லா இருக்கட்டும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இஸ்லாமியர்கள் சொல்றாங்க இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாங்க, சமாதானம் உங்கள் மீது இருக்க கிடவது. இப்போ வாழ்த்துதல், காரணம் வாழ்த்துதலுக்கு அவர்கள் உரியவர்கள், கனப்படுத்துவதற்கு அவர்கள் உரியவர்கள். நம்ம இப்படியே உட்கார்ந்துருக்கிறோம், ஒருத்தர் திடீர்னு உள்ள வர்றாரு, என்னப்பா என்னடா இருக்கியா அப்படின்னு சும்மா உட்காந்துருக்கோம் பேசிட்டு. ஏன்னா அவர் வந்து கனப்படுத்தப்படுவதற்கு நமக்கு யோசனை இல்லை, அதனாலதான் நம்மளுடைய சரீரத்துல எந்த சரணமும் இல்லை. ஆனால் உண்மையாக மதிக்கப்படுகிறவராக இருந்தால் உடனே நாம் எழுந்து நின்று அவரை நாம் மதிக்கிறோம். காரணம் அவருக்கு அந்த மதிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார், அவருக்கு அந்த மதிப்பை செலுத்த வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 18:3. சங்கீதம் 18:3. எதற்காக நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா? அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். யாரை நான் துதிக்க முடியும், யாரை நான் போற்ற முடியும்? எல்லாரும் அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய மூச்சை நம்பிதான் இருக்கிறானே, அவனுடைய கையின் பிரயாசத்தை நம்பிதான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்னதான் பெரியவனா இருந்தாலும் திடீர்னு ஒரு காய்ச்சல் வருதுன்னா ஆளே காணாம போயிடலாம். மனிதனும் ஏதோ ஒரு வகையை டிபெண்டாக இருக்கிறான், ஆனால் தேவனும் அவர் துதிக்கு பாத்திரர். ஏன்னா எல்லாவற்றையும் அவர் படைத்தவர், எல்லா அதிகாரமும் அவர் கையில இருக்கிறது, சகலமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது, அவர் வார்த்தையினாலே உருவாக்கினார், அத்தனை அதிகாரமும் அவர் கையில இருக்கிறது. அவர் துதிக்கு பாத்திரரானவர். He is worthy to be worshipped. அடுத்த வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 4:11. Revelation chapter 4 verse 11. கர்த்தாவே, உன் தேவரே மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறவருக்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். பாத்தீங்களா, சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே தேவரே மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்ட இடமாயிருக்கிறது. அப்போ அதை பெற்றுக் கொள்வதற்கு அவர் பாத்திரர். நாம் நம்முடைய மரியாதையை செலுத்துவதற்கு அவர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தேவனை நாம் தொழுது கொள்வதற்காக நாம் வருகிறோம், அவருக்கு நாம் மரியாதை செலுத்துவதற்கு நாம் கூடுகிறோம், அவருக்கு நாம் நம்முடைய கணத்தை கொடுப்பதற்கு நாம் கூடுகிறோம். காரணம் அவர் ஒருவரே கணத்திற்கு உரியவர். எப்படி ஒரு சாதாரண ஒரு வாத்தியார் வரும்பொழுது நாம் எழுந்திருந்து அவருக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோம், அவருக்கே நாம் அவர்கள் அவ்வளவு மரியாதை செலுத்துகிறோம் என்று சொன்னால், உலகத்தை உண்டு பண்ணின ஒரு தேவனுக்கு நாம் மரியாதை செலுத்துவதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு, சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குவதற்கு எவ்வளவு ஒரு கணம் உள்ளவர், பாத்திரம் உள்ளவர், மகிமை உள்ளவர். ஆகவேதான் நாம் கொடுக்கிறோம். இன்னொரு வசனத்தை விட வாசிக்கலாம், 1:4. First Chronicles, Chronicles of chapter 16, 1:4:16. பக்கம் பேஜ் நம்பர் 5-6. First Chronicles chapter 16, 29 வாசிங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்கு உரிய மகிமையை நாம் செலுத்துறோம். நாமம் அப்படிங்கிறது அவருடைய தகுதி, கட்டளை, அவருடைய அதிகாரம். அவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியிலே பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ராஜாவை பார்க்க போறோம். ராஜாவுக்கு எப்பேற்பட்ட கிஃப்டை நாம் வாங்கிட்டு போறோம். நம்ம கிஃப்டில் அவர் இன்னும் வாழ்ந்துட போறதில்லை, ஆனால் அவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு தன்மையாக நாம் எப்படி செலக்ட் பண்ணி நேர்த்தியாக சரிபார்த்து, ஐயோ இது அவருக்கு பிடிக்கணுமே, அவருக்கு அதை நான் கொண்டு வர்றதுல அவருக்கு பிரியப்படணுமே, இதெல்லாம் நினைச்சு நினைச்சேன்னா அவர் மேன்மை உள்ளவர், அவருடைய நாமம் மகா பெரிதா இருக்கிறது, ஆகவே நான் அவரை தொழுது கொள்ள போகிறேன். ஏதோ போனோம், வந்தோம், பாட்டு பாடணும், எதுக்கோ எல்லாத்திலையும் கலந்துக்கிட்டோம். சரி, ஆமாம், நல்லா இருக்கீங்களா பிரதர், எல்லாம் ஓகே. அதெல்லாம் தொழுகை. தொழுகை என்று கூடும் பொழுது தேவன் யார், எப்படிப்பட்டவர், எப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் உள்ளவர், அவரை நான் கனப்படுத்துகிறேன் என்கிற ஒரு நோக்கம் நமக்கு இருக்கிறது. இரண்டாவது வசனத்தை வாசிங்க, மத்தேயு 22:37, மத்தேயு சாப்டர் 22:37. 22:37. அவர் மகிமை உள்ளவர், அவர் பாத்திரர், அவர் ஒருவருக்கே நாம் செலுத்த வேண்டிய இடத்திலே அவர் இருக்கிறார். வேற யாரும் அதற்கான தகுதி இல்லாத இருக்கிறதுனாலே நாம் இவரை தொழுது கொள்ள வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். இரண்டாவது, நான் அவரை நேசிக்கிறதுனாலே நான் அவரை தொழுது கொள்கிறேன், அவரை அன்பு கூறுகிறதுனாலே நான் அவரை தொழுது கொள்கிறேன். நம்முடைய பிள்ளை இருக்கு, பசியே இல்லைன்னு காலையில் இருந்து சொல்லிட்டு இருக்கான், பசி வேண்டாமா, இப்ப எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை, வேண்டாம். ஒரு மணி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், காலையில வேண்டாம்னு சொன்னா அதனால விட்டுருவோம். அவனா வேணும் வேணும்னா அவனா வந்து கேட்கட்டும், நம்ம இருக்கோமா, கரெக்டா டைம் ஆயிடுச்சு, நம்ம போய் கேட்போம், என்னப்பா பசிக்குதான் இருக்கோம், ஏன் நம்ம போய் கேட்டோம், அவன் மீது நமக்கு அன்பு இருந்ததுனால. அந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை, அவனுக்கு இந்த நேரத்தில் அவன் பசிக்க வேண்டிய சமயம் ஆயிற்று, அவன் மீது நான் அன்பு செலுத்தினதுனாலே நான் வலுக்கட்டாயமாய் வாலண்டரியாக தானாகவே போய் நான் அதை செய்ய வேண்டிய கடமையை செய்யறதற்கு நான் முற்படுகிறேன். ஏனென்றால் அன்பு, இப்ப தேவனிடத்தில் அன்பு இருக்கிறது என்று சொன்னால் தானாக நம்ம ஓடி தேவனை நாம் தொழுது கொள்ள ஆரம்பிப்போம். ஏன்னால் அவர் என்னுடைய தகப்பன், அவரை நான் அன்பு செலுத்துகிறேன், அவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், முழு அன்பு நான் செலுத்துகிறேன். நேரம் காலையில் எந்திரிச்சு, ஐயோ ஆண்டவரே, தேவனே, அப்பா, காலையில் எந்திரிக்கிறதுக்கு எனக்கு கிருபையை கொடுத்தீங்க, இந்த அன்பு. நமக்குள்ள ஒரு நாள் போன்ல பேசல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தேட மாட்டோமா, போன் பண்ண எடுக்கல, என்ன என்னப்பா வேற என்ன பிஸியா, சரி நான் வேற காலேஜுக்கு போறேன், ஸ்கூலுக்கு போறேன், டக்குன்னு ஒரு வார்த்தை பேசி வச்சுட்டானே, என்ன பண்ணுவோம், போன் அடிக்கிறோம், போற வழியில போனே எடுக்கல, அல்லது அப்பா நீ அப்புறம் கூப்பிடுங்க நான் வேலையா இருக்கேன், சரி ஓகே வச்சிடலாம், திரும்பவும் போன் அடிக்கிறோம், சாயந்தரமா போன் எடுத்துட்டு சாப்பிட்டு இருக்கிறேன், அப்புறமாட்டி கூப்பிடுங்க, சரி வேற ஏதாவது தகவலுண்டா அப்படின்னு, இல்லை ஒன்றும் இல்லைப்பா, சரி வச்சிடும். ஒரு 10 செகண்ட் அல்ல 5 செகண்ட்ல தகவலை மாத்திரம் பெற்றுக்கொண்டு தொலைத்தொடர்பை துண்டிக்கிற அந்த நேரம் தகப்பனாக தாயாக நம்முடைய பிள்ளையிலிருந்து நமக்கு கிடைத்தால் நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது, சந்தோஷமா இருப்போமா? நிச்சயமா கிடையாது. கொஞ்ச நேரம் பேசிட்டு தான், ஏதாவது பேசு, நம்ம அதுக்காக ஏதாவது கேள்வி கேட்டு பேச வச்சு அதுக்கு இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது அப்படியே தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை நினைச்சு பாருங்க. அவசர அவசரமா ஆண்டவரே இந்த ஆகாரத்தை கொடுத்து நன்றி, கடைதான் சாப்பிட்டுட்டு வரோம், தூங்க போறோம், விறுவிறு டைம் ஆயிடுச்சு, தூக்கம் வருது, விறுவிறு இன்னைக்கு ஃபுல்லா எங்களோட இருந்தீங்க, நான் உயிரோட இருந்தேன், தூங்க போறேன், நல்லா தூங்கி தரேன், காலையில் எழுந்திரிச்சிடணும். ஆமென். இப்படி ஒரு நேரத்தை நாம் தேவனோடு செலவிட்டால் தேவன் நம்ம எப்படி இருப்பார்,
தொழுகைக்கு நாம் கூடும் பொழுது தேவனிடத்திலே முழுமையான நம்முடைய நேரத்தை நாம் கொடுக்கிறோம், முழுமையான நம்முடைய இருதயத்தை நாம் கொடுக்கிறோம், முழுமையான காரணத்தை நாம் அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், முழுமையான இருதயத்தை அவரிடத்திலே கொடுக்கிறோம். அவரிடத்திலே தொழுது கொள்ளும் பொழுது அவர் எதிர்பார்க்கிற அந்த அணுகுமுறை எப்பேற்பட்ட அணுகுமுறை, அவர் பாத்திரவான் என்பதை உணர்ந்து நான் அவரை தொழுது கொள்கிறேன், நான் அன்பு கூறுகிறதுனாலே நான் அவரை தொழுது கொள்கிறேன், அவர் என் மீது அன்பு செலுத்துகிறார், அவர் பரிசுத்தமானவர், அவர் என்னை வழிநடத்துகிறவர், மேன்மை உள்ளவர், கிருபை உள்ளவர், இதெல்லாம் நான் அவரை குறித்து அறிந்து 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 நான் அவரை தொழுது கொள்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு கிருபையில நான் வளரும் பொழுது அந்த தொழுகை அர்த்தம் உள்ளதாக மாறுகிறது. ஏதோ வந்தோம் போனோம் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம், இதை மிஸ் பண்ணல அதை மிஸ் பண்ணல, இதுவுக்கு டிக் மார்க் போட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சாரு, அஞ்சு படியும் நான் டிக் மார்க் போட்டுறேன், எல்லாத்தையும் போட்டுட்டா ஓகே ஆறாவது முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டோம். அதல்ல, இருதயம் என்ன நடந்தது, எதை கேட்டீர்கள், எதை நாம் செய்தோம், எப்படி செய்தோம், அந்த அணுகுமுறை அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர் மருத்துவர், என் கூட படித்த மருத்துவர் இஸ்லாமியர், அவர் கடந்த 4 வாரங்களாக அவர் கொரோனாவினால பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு மருத்துவர். அப்போ எங்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் கூட எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஊக்கமாக ஒரு 4-5 நாள் நாங்கள் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி அவர் சொல்றாரு, 5 வேளையும் அவன் வந்து தொழுது கொள்ற இஸ்லாமியர், 5 வேளையும் அவன் வந்து தொழுவான், மிஸ் பண்ண மாட்டான், அதனால நிச்சயமா அவன் வந்து உயிர் பழச்சிக்குவான் அப்படின்னு. நான் அந்த செய்தி எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, நான் கடவுள் எதிர்பார்க்கிறது மாதிரி நான் அதை கரெக்டா செய்யறேன், ஆகவே நான் கேட்பது எனக்கு நடக்கும். அவர் சொன்னார் பாருங்க, the formula what I am following is correct, அதனால த ரிசல்ட் வில் பி கரெக்ட். கிறிஸ்தவர்கள் தொழுகை முறையை இப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா? நான் செய்வது கரெக்டு, நான் செய்வது சரி, வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறது படி நான் செய்கிறேன், ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா? நேர்கிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க, அவங்கவுங்க இஷ்டம் உள்ளது, எங்களுக்கு இஷ்டம், நாங்கள் அப்படி செஞ்சுக்கிறோம், வேற மாதிரி ஒருவேளை இருக்கலாம், அவங்கவுங்க பெரிய, நாங்க இப்படி செய்யறோம், ஆண்டவர் இதுல பிரியப்படுவார், ஆனா பைபிள் சொல்லி இருக்கிறது மாதிரி நான் இப்படிதான் செய்கிறேன், இது மறுப்பு சொல்வதற்கு இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப் யாருனாலும் வைக்க முடிகிறதா? அப்பேற்பட்ட ஒரு ஆராதனை, அப்பேற்பட்ட தொழுகையை நாம் ஏறெடுக்கிறோமா? தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் He requires the right attitude for a man whoever is worshipping him. 1 Corinthians 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிகிறீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். சட்டத்தின்படி செய்தாலே அன்றி, சட்டத்திட்டத்தின்படி செய்தாலே அன்றி, நாம் முன்னாடி முன்னதாக ஓடினாலும், எல்லாரையும் முந்தி ஓடினாலும், எல்லாரும் ஆரவாரம் படுகிற அளவிற்கு நாம் ஓடினாலும், ஊர் ஜனங்கள் எல்லாம் எழுந்திருந்து நம்மை பாராட்டினாலும், இவன் தான் முதலாவது வந்திருக்கிறான் என்று சொல்லி சர்டிபிகேட் கொடுத்தாலும், இவன் ஜனங்கள்
இவன் எல்லாரையும் காட்டிலும் இவன் தான் சூப்பரா ஓடினா, இவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தான், இவன் தான் கரெக்டான ஆள், இவனுக்கு தான் கோப்பையை கொடுக்கணும் என்று எல்லாரும் சொல்லியிருந்தாலும் சட்டத்திட்டத்தின்படி இல்லைன்னு சொன்ன முன்னாடி வந்திருந்தாலும் முதலாவது வந்திருந்தாலும் அந்த ஸ்டேடியமே எழுந்திருந்து கை தட்டி இருந்தாலும் கடைசியாக சொல்லுவாங்க இவன் சட்ட விரோதமாய் செய்தவன், இவன் முதலாவது கொடுக்க முடியாது என்று சொல்லி அதை பறித்து விடுவார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக உதாரணங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பென் ஜான்சன் முன்னாடி உடைய அந்த வேர்ல்டு ரெக்கார்ட், ஷைனி வில்சன் முன்னாடி உடைய அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் டிக்ளேர் பண்ற நேரத்தில் அவங்க வந்து இல்ல இல்ல அவங்க ட்ராக் மாறி ஓடிட்டாங்க. பென் ஜான்சன் வந்து போதைப் பொருள் எடுத்திருந்தாரு, பட்டத்தை பறித்து விட்டாரு. செய்வது சரியான அணுகுமுறை சரியான சட்டத்திட்டத்தின்படி இல்லாவிட்டால் எவ்வளவு செய்தும் பிரயோஜனம் இல்லை. வாழ்நாள் முழுவதும் ஓடி பிரயோஜனம் இல்லை, வேர்க்க விரும்புக்க ஓடி பிரயோஜனம் இல்லை, எத்தனை ஜனங்களும் பாராட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிற சட்டத்திட்டத்தின்படி செய்தாலே அன்றி அது அங்கீகரிக்கப்படுவதில்லை. சட்டத்திட்டத்தின்படி நாம் சொல்றதில்லை, மல்யுத்தம் பண்ணினாலும் அவன் சட்டத்தின்படி அவன் செய்ய வேண்டுமே, இல்லைன்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. அப்போ எப்பேற்பட்ட ஒரு அணுகுமுறை, எப்பேற்பட்ட ஒரு அணுகுமுறை. நாம தொடர்ந்து நாம் அதை தனித்தனியாக பிரித்து நாம் பார்க்கத்தான் போகிறோம். ஒரு தொழுகையில ஐந்து பாகங்களை கொண்டு ஐந்து பாகங்கள் கொண்டு இருந்ததை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. நாம் அதை அறிந்த காரியம் பாடல், ஜபம், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுதல், கர்த்தருடைய பந்தி, காணிக்கை, ஐந்து பாகங்களும் தொழுகையில் இருந்ததை நாம் வேதாகமத்தின் ரீதியாக கவனிக்கிறோம். அதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொடர்களே நாம் அதை கவனிக்க தான் போகிறோம். இன்னும் ஆழமாக அதை கவனிக்க முடியும். ஆனால் இந்த ஐந்து பகுதியில் எப்படி நாம் அதை நிறைவேற்றுகிறோம் என்பதை வேகமாக அந்த நாளில நாம் பார்த்து முடித்து விடலாம். முதலாவது நாம் பாடும் பொழுது எப்படியாக நம்முடைய எண்ணம் இருக்கிறது. ஒன்று குழந்தையர் 14:15 சொல்கிறது, ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். அப்போ ஆவியோடும் பாடும் பொழுது அதாவது என்னுடைய சிந்தனை எங்க இருக்கு, என்னுடைய கவனம் எங்க இருக்கு, என்னுடைய பேச்சு வார்த்தையெல்லாம் சூப்பரா இருக்கும்னா சிந்தனையும் வேற ஒரு இடத்துல இருக்கிறதா. இரண்டாவது கருத்தோடு பாடுவேன் என்று சொல்கிறார். அப்போ பாட்டு பாடுகளிலே பாடல்களிலே கருத்து இருக்க வேண்டும், அதிலே வார்த்தையை நான் புரிந்திருக்க வேண்டும். பாடும் பொழுது அந்த வார்த்தையிலே தவறு இருக்கிறதா, வார்த்தை தவறாக இருக்கிறதா, தவறான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, ஒருவேளை அந்த வார்த்தையை எழுதினவர் அந்த இயக்கியவர் பாடல ஆசிரியர் ஒருவேளை தவறாக எழுதியிருக்கிறாரோ, சத்தியத்துக்கு மாறி எழுதியிருக்கிறாரோ. நாம் ஆவியோடும் பாட வேண்டும், கருத்தோடும் பாட வேண்டும், அது அவசியமாயிருக்கிறது. இரண்டாவதாக ஜபம். ஜபம் எப்படியாக அதே வசனத்தில் நாம் பார்க்க முடியும், ஆவியோடும் ஜபம் பண்ணுவேன் கருத்தோடும் ஜபம் பண்ணுவேன். அந்த வசனத்தை வாசிங்க, 1 Corinthians 14:15 இருக்க செய்ய வேண்டியது என்ன, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். அதுங்களா ஜபம் பண்ணும்பொழுது எப்படி பண்றோமா, என்னுடைய சிந்தனை தேவனை நோக்கி இருக்கிறது, நான் அவரிடத்துல கம்யூனிகேட் பண்ணுகிறேன், அவரிடத்துல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ கண்ணு மூடிட்டு அழைவியா, ஆமென் 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 ஆமென், சோத்ரம் 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 சோத்ரம். நீங்க உங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட போய் பக்கத்துல அப்படி சொல்லுங்க பாப்போம், என்ன சொல்லுவாங்க. ஆவியோடு நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், ஆவியோடுனா அடிச்சு பரம்பிட்டு ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்லல, ஆவியோடுனா என்னுடைய உள்ளத்துல என்னுடைய சிந்தனையில நான் உணர்வு உள்ளவனாய் எதை கேட்கிறேன் என்பதை அறிந்து கேட்கிறவனாய் வாய்ப்பாடு மாதிரி பேசுகிறதல்ல. ஆவியோடு நான் விண்ணப்பம் பண்ணுறேன், கருத்தோடு கேட்கிறது என்ன கேட்கிறேன், யார்கிட்ட கேட்கிறேன், எப்படி கேட்கிறேன், எனக்கு வேண்டியதை கேட்கிறேன்னா, சும்மா இஷ்டத்துக்கு உடலை கொண்டிருக்கிறேனா. இதெல்லாம் நம்ம இந்த தொடர் வரும்பொழுது அதை குறித்து மிக அதிகமாய் நாம் கவனிக்க இருக்கிறோம். வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, செய்திகள் கொடுக்கப்படும் பொழுது எப்படி நம்முடைய சிந்தனை. ரோமர் 7:22 வாசிங்க, ரோமர் 7:22. உள்ளார் நஷ்டம் கேட்டபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கும்.
பாத்தீங்களா உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் வார்த்தையிலே நான் சந்தோஷப்படுகிறேன் கேட்கணும் தேவன் இன்னைக்கு என்ன பேசுகிறார் தேவன் என்னோடு என்ன உடன்படுகிறார் என்ன வந்து வார்த்தையிலே என்னுடைய விஷயத்திலே நான் எதை நான் கற்றுக்கொள்ள முடியும் எதிரே நான் சரிபார்த்துக் கொள்ள முடியும் எதிரே நான் ஃபைன்டியூன் ஆக முடியும் எல்லாவற்றையும் நான் உணர்ந்து 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 வார்த்தையை கனெக்ட் பண்ணி கொண்டே இருக்கிறேன் என பிரியப்படுகிறேன் சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லையா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் 119:11 கூட வாசிங்க சங்கீதம் 119:11 ஒவ்வொன்றிலும் எப்படியாக செயல்படுகிறது தேவனை நான் எப்படி மகிமைப்படுத்துகிறேன் தேவனிலே நான் எப்படி என்னை ஒப்புரவாக்குகிறேன் எதற்காக நான் வருகிறேன் எதற்காக தொழுது கொள்கிறேன் ஏன் தொழுது கொள்கிறேன் வெளியே போகும் பொழுது எதை நான் கொண்டு போகிறேன் எப்படிப்பட்ட திருப்தி என்னிடத்தில் இருக்கிறது தேவனை நான் எப்படியாக நான் தொழுது கொண்டேன் என்கிற முழுமையான ஒரு ஆர்வமும் முழுமையான ஒரு இருதயமும் முழுமையான அணுகுமுறையையும் தேவன் சொன்னதுபடி நான் செய்திருக்கிறேன் என்னால ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா தொடர்ந்து நாம் அதிகமாய் ஆழமாய் தொழுகையை குறித்து நாம் கவனிக்க போகிறோம் கடந்த வாரத்தில் நாம் தொழுகையின் முக்கியத்துவத்தை பார்த்தோம் இந்த நாளில் தொழுகைக்கு அணுகுமுறை இருக்கிறது தொழுகைக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது தொழுகையை எப்படி ஏறெடுக்க வேண்டும் எந்த நோக்கத்தோடு நாம் தொழுந்து கொள்கிறோம் என்பதை இந்த நாளில் பார்த்திருக்கிறோம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆமென்